ஓம் நமச்சிவாய். அறிவோம் ஆன்மீக ஆலய நிகழ்ச்சியில் மீண்டும் தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நான் தங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருப்பது தஞ்சாவூர் மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள ஆபத்சகாயேஸ்வரர் திருக்கோயில் ஆகும். சுவாமி பெயர் ஆபத்சகாயேஸ்வரர், அம்மன் பெயர் ஏலவார்குழலி. திருவாரூரிலிருந்து மன்னார்குடி செல்லும் ரோட்டில் 30 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. பஸ் வசதி உள்ளது. நச்சித்தொழுவீர் நமக்கிது சொல்லீர் கச்சிப்பொலி காமக்கொடியுடன் கூடி இச்சித்திரும்பூனையிடம் கொண்ட ஈசன் உச்சந்தலையில் பலிகொண்டு உழலுதானே என்று திருஞான சம்பந்தரால் தேவாரப் பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது 96வது தலம். சிவனின் பஞ்ச ஆரண்ய தலங்களாகிய திருக்கருகாவூர், அவளிவளநல்லூர், அரித்துவாரமங்கலம், ஆலங்குடி, திருக்கல்லம்புதூர் ஆகும். இவற்றில் நாம் இன்று காண இருப்பது ஆலங்குடி சாட்சிநாதர் திருக்கோயில் ஆகும். ஆலங்குடி ஆபத்சகாயேஸ்வரர் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாத வியாழக்கிழமையில் மட்டுமே குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடக்கும். ஒரு காலத்தில் பாசி வழியாக தாலிக்கயிறை கூட மாசியில் மாற்றி விடுவார்கள் இங்குள்ள பெண்கள். குருபலம் இருப்பவர்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் நீண்டகாலம் நிலைத்திருக்கும். அந்த குரு பகவானுக்கு மாசியில் அபிஷேகம் நடப்பது சிறப்பிலும் சிறப்பு. தட்சிணாமூர்த்தியே இங்கு குருவாயிருந்து சனகாதி முனிவர்களுக்கு உபதேசிக்கிறார். இவரையே குருவாக கருதி வழிபடுகிறார்கள். சிவாமித்திரர் வழிபட்ட தலம். ஆழகால விஷத்தை இறைவன் உண்டு, தேவர்களை காத்த பிரான் உள்ள தலம். இதனால் ஆலங்குடி என்றாயிற்று. இதற்கு சான்றாக சொல்லப்படும் காலமேக புலவர் பாடல் இது. ஆலங்குடியானை ஆளாளம் உண்டானை, ஆலங்குடியான் என்று ஆர் சொன்னார், ஆலங்குடியானாகில் குவளையத்தோரெல்லாம் மடியாரோ மண்மீதினில், இவ்வூரில் விஷத்தால் எவர்க்கும் எவ்வித தீங்கும் உண்டாவதில்லை என்றும் சொல்லப்படுகிறது. கருநிறமுள்ள பூளைச் செடியிலை தலைவிருச்சமாக கொண்டுள்ளதால் திரு இரும் பூளை எனவும், ஆலமரத்தின் கீழிருந்து அறமுறைத்த பெருமானுக்குரிய தலமாதலால் திருப்பார்கடலில் அமுதம் கடைந்தபோது தோன்றிய ஆழத்தை உண்டு அமரரை காத்தொருளிய இறைவன் வீற்றிருப்பதாலும் ஆலங்குடி என்று பெயராயிற்று. இக்கோயிலின் வெளியே தனி கோயிலில் பார்வதியின் தந்தையான தச்சன் சாபம் பெற்று ஆட்டுத்தலையுடன் காட்சியளிப்பதை காணலாம். திருவாரூருக்கு ஒரு மன்னனால் எடுத்துச் செல்லப்பட்டு அங்கிருக்க விரும்பாமல் ஒரு அர்ச்சகரின் உதவியோடு மீண்டும் ஆலங்குடிக்கே திரும்பிய சுந்தர சிலை அற்புதமாக கோயிலுக்குள் இருக்கிறது. தட்சிணாமூர்த்தி சன்னதியை ஒட்டி உற்சவர் சிலைகள் இருக்கும் இடத்தில் இந்த சிலையும் இருக்கிறது. இந்த சிலையை திருவாரூரிலிருந்து ஒழித்து எடுத்து வந்த அர்ச்சகர் காவலர்களிடமிருந்து தப்பிக்க அம்மை கண்டதன் குழந்தையை எடுத்துச் செல்வதாக கூறினார். ஆலங்குடி வந்து பார்த்தபோது சிலைக்கே அம்மை போட்டிருந்தது. இப்போதும் அம்பை தழும்பை சிலையை இப்போ காணலாம். மருதூர் மகாலிங்க பெருமானுக்குரிய பரிவாரத் தலங்களில் இத்தலம் தட்சிணாமூர்த்தி தலமாகும். ஆரணிய தலங்களில் இத்தலம் ஒன்று. தட்சிணாமூர்த்தி தலத்தின் சிறப்பு கடவுளாக விளங்குகிறார். வியாழக்கிழமைகளில் இம்மூர்த்தியை வழிபடுவோர் எல்லா நலங்களும் பெறுவார்கள். நாகதோஷம் உடையவர்கள் இத்தலத்தில் வழிபட்டு தோஷம் நீங்க பெறுகின்றார்கள். தாங்களும் இங்கு வந்து வழிபட்டு தங்களுக்கு வேண்டியவற்றை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். குறைகள் இருப்பின் கமெண்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.